ஒரு மரணம் பலரை உலுக்கும். ஆனால் ஸ்ரீமதியின் மரணம் பலரின் உணர்வுகளையும் மனசாட்சியையும் உலுக்கியிருக்கிறது. ஸ்ரீமதியின் பிறந்த நாளான இன்று அவரின் நினைவுகளை திரும்பி பார்க்க வைக்கிறது இந்த தொகுப்பு. கடலூர் மாவட்டம் பெரியநசலூர் கிராமமே தன் வழக்கமான உற்சாகத்தை தொலைத்திருக்கிறது. காரணம் ஸ்ரீமதியின் மரணம் மட்டுமே. சிறிய கிராமம்தான் என்ற போதிலும் அமைதியான பெண், அன்பானவள் என ஊர் மக்களிடம் பெயரெடுத்த ஒரு செல்ல பிள்ளை இன்று அவர்களுக்கு மத்தியில் இல்லை. எங்கு திரும்பினாலும் கடந்த ஒரு மாதமாக அதிகம் உச்சரிக்கப்பட்ட பெயர் ஸ்ரீமதி தான். கடந்த மாதம் இதே 12ஆம் தேதி வழக்கம் போல பள்ளி, விடுதி, பாடம் என இருந்திருக்கிறார் ஸ்ரீமதி. ஆனால் ஜூலை 12ஆம் தேதி இரவு ஸ்ரீமதிக்கு நடந்தது என்ன என்பதுதான் நம்மின் பலரின் கேள்வி. +2 அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என கனவுகளோடு ஜூலை 1ஆம் தேதி கனியாமூர் சக்தி மெட்ரிக் பள்ளியின் விடுதிக்கு சென்ற ஸ்ரீமதி சடலமாக தன் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது காலத்தின் கோல். ஆறில் இதே நாளில் பிறந்த ஸ்ரீமதி தன் பெற்றோரின் அரவணைப்பில் மகிழ்ச்சியான ஒரு குழந்தையாகவே வாழ்ந்து வந்திருக்கிறார். ஸ்ரீமதியின் தந்தை ராமலிங்கம் சிங்கப்பூரில் வேலை பார்த்து வந்தாலும் தன் தாய் செல்வி, தம்பி சந்தோஷ், தாய் மாமா செல்வகுமார், தாத்தா ராமசாமி என உறவுகள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்துள்ளார். ஸ்ரீமதியின் முதல் பிறந்த நாள் உறவினர்கள் சூழ வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. தங்கள் வீட்டின் முதல் வாரிசான மகளின் பிறந்த நாளை அமர்க்களப்படுத்தியிருக்கிறார் செல்வி. வீடியோ, போட்டோக்கள் என அத்தனையும் ஸ்ரீமதியின் நினைவுகளை சுமந்து கொண்டு இன்றும் அவர்கள் வீட்டில் இருக்கிறது. 9 வரை ஸ்ரீமதியின் பிறந்த நாளை கொண்டாடியதை நினைவு கூறுகிறார் அவரின் தாய் செல்வி. ஒவ்வொரு பர்த்டேவுமே நாங்கள் கிராண்டாக கொண்டாடுவோம். ஒவ்வொரு பர்த்டேவுக்குமே வந்து நினைவு சின்னமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, நினைவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமுமே அவள் பர்த்டேவுக்கும் நான் ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோ, ஒரு ஹாஃப் சைஸ் ஃபோட்டோ எடுப்பேன். அந்த மாதிரி ஒரு 9 எங்களுடைய பொண்ணுக்கு எடுத்திருக்கோம். அதே போல் அவளுக்கு வந்து தேவையான எல்லாமே வாங்கி கொடுப்போம். எதுவுமே வந்து குறைகள் வைக்க மாட்டோம். என் பொண்ணு என்ன மனசுல நினைக்கிறாளோ அவள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம். ஆசையாசையாக மகளின் பிறந்தநாள் போட்டோக்களை நினைவாக பிரிண்ட் போட்டு வைத்திருக்கும் செல்வி, அதே மகளின் போட்டோவிற்கு மாலை போடுவோம் என கனவிலும் நினைத்திருக்க மாட்டார். நடுத்தர குடும்பம்தான் என்ற போதிலும் எந்தவித குறையும் இல்லாமலேயே ஸ்ரீமதியை வளர்த்துள்ளனர் பெற்றோர். தங்களின் கஷ்டம் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது என்பதற்காகவே அவள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறார் செல்வி. என் வயசுல இருக்கிற எல்லா பசங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி, என் பிள்ளையதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். உண்மையிலே எத்தனை பேர் எனக்கு கால் பண்றாங்க. கால் பண்றவங்க எல்லாருமே வந்து எனக்கு யாருன்னே தெரியாது. நான் என் அம்மான்னு சொல்லக்குள்ள எனக்கு அப்படியே என்னையும் மீறி ஒரு உணர்வு பூர்வமான இது வருது. அவங்க எல்லாம் வந்து, அம்மா அழாதீங்க, நாங்கள் உங்க பிள்ளைங்களா இருக்கிறோம், நாங்கள் உங்க பிள்ளைங்களா இருக்கிறோன்னு ஒவ்வொருத்தங்களும் சொல்லக்குள்ள எங்க மனசு பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த நிலைமையில எங்க பிள்ளைய மட்டும் நாங்கள் இழந்துட்டோம். ஆனா எத்தனை பிள்ளைங்க எனக்கு இருக்குது. +1 492 மதிப்பெண்கள் பெற்றதோடு வகுப்பறையிலும் அமைதியாக இருப்பதே ஸ்ரீமதியின் வழக்கமாம். பள்ளியில் ஆசிரியர்களிடம் நல்ல பெயர் பெற்ற ஸ்ரீமதி இப்போது இல்லை என்பதை நம்ப முடியாமல் அதீத துயரத்தில் கண்ணீர் விடுகிறார் அவரின் தாய் செல்வி. தன் மகள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறாள் என ஸ்ரீமதியின் இறுதிச் சடங்கின் போது சொல்லியிருந்தார் செல்வி. ஆனால் அதே ஸ்ரீமதியின் பிறந்தநாளன்று 2000 மரக்கன்றுகளை மக்களிடம் கொடுத்து அதை கிராமத்தில் நட்டு வைக்கவும் முடிவெடுத்திருக்கிறார். இப்படி எல்லாம் தன் மகளை வளர்க்க வேண்டும் என விரும்பிய ஒரு தாயின் கனவும், குடும்பத்தை பிரிந்து வெளியூரில் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற தந்தையின் கனவும், படித்து முடித்து பெற்றோரின் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஸ்ரீமதியின் கனவையும் காலம் தன் போக்கில் சிதைத்து போட்டிருப்பது விதி என்பதை தாண்டி வேறு என்ன?